நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவில் தேரோட்டம் இன்று ஆணி திருமஞ்சன தரிசனம். பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் கோவிலில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்தியின் ஆணி திருமஞ்சன உற்சவத்தை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர்களை இழுத்தனர். நாளை அதிகாலை மகா அபிஷேகமும் பிற்பகல் 3 மணிக்கு மேல் 4 மணிக்குள் ஆணி திருமஞ்சன தரிசனமும் நடைபெறுகிறது. ஸ்ரீ நடராஜர் கோவிலில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆணி திருமஞ்சன தரிசன உற்சவம் தொடங்கியது. 9வது நாளான தேர் திருவிழாவை முன்னிட்டு திருச்சபையில் உள்ள மூலவர்களான ஸ்ரீமத் நடராஜமூர்த்தி, ஸ்ரீ சிவகாமசுந்தரி மற்றும் உற்சவர்கள் ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி தேர்களில் அதிகாலை எழுந்தருளினர். பின்னர் கீழ வீதி தேரடி நிலையிலிருந்து தேர்கள் புறப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர்களை இழுத்தனர். தேர்கள் தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக இன்று பிற்பகல் மாலை கீழ வீதி தேர்நிலையை வந்து அடையும். தேர்களுக்கு முன்பு வீதிகளில் இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர், தில்லை திருமுறை கழகம், அப்பர் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த சிவனடியார்கள் மற்றும் திரளான பெண்கள் வீதிகளை நீரினால் கழுவி கோலமிட்டு உழவார பணியை மேற்கொண்டனர். தேர்களுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் எம் பொன்னம்பலம் தலைமையில் சந்திர பாலசுப்ரமணியன் முன்னிலையில் ஓதுவார்கள் திருமுறை இன்னிசை ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மீனவ சமுதாயத்தில் பிறந்து பார்வதியை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார் என்பதால் தாய் வீட்டு சீதனமாக ஒவ்வொரு தேர் திருவிழாவின் போதும் மீனவர் சமுதாயத்தினர் தேரோட்டத்தின் போது சீரழிப்பது வழக்கமாக உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று மாலை 4 மணிக்கு மேல் மேலவீதி கஞ்சி தொட்டி அருகே மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களால் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வரும் நிகழ்ச்சியான நடராஜருக்கும் அம்பாளுக்கும் சீரழித்து பட்டு சார்த்தி சிறப்பு தீபாராதனை செய்து மரியாதை செலுத்தும் மண்டகப்படி நிகழ்ச்சி உற்சவம் மிக சிறப்பு வாய்ந்தது. பின்னர் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற்று வடக்கு வீதி வழியாக கீழ சன்னதி அருகிலுள்ள தேர் மண்டபத்தை அனைத்து தேர்களும் வந்தடையும். பின்னர் இரவு ஸ்ரீ நடராஜமூர்த்தியும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாளும் தேரிலிருந்து இறங்கி மேள தாளங்கள் முழங்க ஆடல் பாடலுடன் ஆயிரங்கால் மண்டபத்தை வந்தடைவர். அங்கு சிவகாம சுந்தரி, ஆனந்த நடராஜர் ராஜமூர்த்தி இருவருக்கும் ஏககால லட்சார்ச்சனை நடைபெறும். மேலும் பூலோக கைலாயமான சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மட்டுமே உலகத்திலேயே பஞ்சபூத ஸ்தலங்களில் மூலவராகிய நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரி அம்பாளும் உற்சவராக தேரில் வலம் வருவது இங்கு மட்டுமே. அதனால் இங்கு உற்சவராகிய சிவகாம சுந்தரி சமேத ஆனந்தராஜமூர்த்தியை வீடியோவோ புகைப்படமோ எடுக்கக்கூடாது என்று ஒரு நியதி உள்ளது. பழங்காலம் முதல் தொன்று தொட்டு வருவதால் யாரும் உற்சவர் மூலவராகிய நடராஜர் சிவகாம சுந்தரியை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுப்பதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.